Orbit Wires and Cables, உங்கள் வீட்டிற்கான first fire insurance, no compromise. For details, log into orbitcables.com. Milky Mist, quality and tasty dairy products for every Indian. பாட்டு பண்ண அது இவன் தான் நல்ல சூப்பரா இருந்தது படம் தலைவலி தலை பாக்கல தலைவலி தலை ரெண்டே சீன் தான் தலை சந்தானம் அவர் படம் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு படம் சந்தானம் செம்ம காமெடியா பண்ணிருக்காரு திக்கோயா இருக்காரா நல்லா காமெடியா நிறைய விட்டாரு புகழ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்தா கொஞ்சம் வராரு நல்லா படம் ஃபுல்லா நல்லா இருக்கும் நான் வர சீன்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நூறு காமெடி பண்ணிருக்காங்க அதுல பத்து நல்லா இருக்கு சிரிக்கலாம் மீதி வந்து கம்பல் பண்ணி நீ சிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறாங்க இவனை பார்த்து ஐயா மஜா பண்ணிக்கிறா போல ஜெய்பீம் படத்தை பத்தி பேசுறதுக்கு அவனுமே தகுதியே இல்லை ஒருத்தான ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு பேசினா போறான்னா எவனோ எவனே தெரியாத அவனா கூப்பிட்டு வச்சு பேசினா அவன் மைண்டுக்கு என்ன வருதோ அவன் அதை தான் பேசுவான் படம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு சந்தானம் சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம் அந்த திக்கி பேசுறது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு ஸோ நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது எம்எஸ் பாஸ்கரோட இருக்கார் அப்பாவை நடிச்சிருக்காரு அவரோட காம்பினேஷன் இவரோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது காமெடி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அந்த அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ரெண்டாவது வந்து அந்த இந்த மாதிரி திக்கி திக்கி பேசுகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத பண்ணியிருக்காங்க அதாவது உண்மையாக இருக்கிறவன் ஜெயிப்பான் நேர்மையாக இருக்கிறவன் ஜெயிப்பான்றத படத்தில் காட்டியிருக்காங்க ஸோ அவர் வந்து அது சொல்லக்கூடாது படம் பார்த்தா தான் தெரியும் அதை வந்து ஒரு ட்ரூ கேரக்டராக காட்டி அவரை வந்து ஒரு நல்ல அந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க விதி வந்து அவருடைய இதில் எப்படி விளையாடுறன்ற தான் கதை நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு ஆ புகழ் நல்லா தான் பண்ணியிருக்காரு அவர் வந்து நிறைய வரல அவர் ஆல்ரெடி சந்தானம் சார் வந்து ப்ரெஸ் மீட் நாங்கள் பார்த்தோம் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது மாதிரி தான் இருந்தது ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு சீன் நல்லா நடிச்சிருக்காரு புகழும் மற்றபடி சந்தானம் சார் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு படம் படம் நல்லாயிருக்கு படம் தாராளமாக பார்க்கலாம் அவர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்காரு படம் எப்படி இருக்கு சூப்பர் ஏன் இந்த கிட்டப்பில் வந்திருக்கீங்க ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன் அதில் பெட்டியாக பணம் இருந்தது அதை கொள்ளச்சின் போலான் தான் வந்தேன் பட் ஆனால் எதுவும் கிடைக்கல அங்கே கீழே போட்ட எல்லாத்தையும் வாரி எடுத்துன்னு போயிட்டாங்க போல இருக்கு பட் ஆனால் படம் வேற லெவல் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க காமெடி எல்லாமே அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க லாஸ்டில் படம் ஃபுல்லாகவே பார்க்கும் போது எப்படின்னா கிளைமேக்ஸில் உண்மையிலேயே அழ வச்சுட்டாங்க சூப்பர் வேற லெவல் படம் ஃபுல்லாக காமெடி தான் ஒரே ஒரு பைட்டு நல்லாயிருக்கு படம் ஆ புகழ் நல்லா பண்ணிடப்பில்ல ஃபஸ்ட் வாய்ட் நல்லா பண்ணிடப்பில்ல ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருக்கும் ஓவராலாக சந்தான மாசு தான் ப்ரோ உள்ள ஃபன்னு தான் சென்டிமெண்ட்டு கூட ஃபன்னாக எடுத்துன்னு போயிட்டார் புகழ் நாலஞ்சு சீனில் வந்தார் நாலஞ்சு சீனில் நல்லா தான் ப்ரோ இருந்தது காமெடியாக புகழுக்காக புகழுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் தான் செகண்ட் ஹாஃபில் அம்மா சுத்தமாக இல்லை செகண்ட் ஹாஃப் மேலே தான் ஹீரோயின் கட்டியே பிடிச்சது அதுதான் லாஸ்ட் சீனு ப்ரோ படம் நல்லாயிருக்கு ப்ரோ புகழ் நான் மட்டும் கம்மியாக காமிச்சது கொஞ்சம் குறையா இருக்குது ப்ரோ அவரால் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன் சரி அவங்க ரெண்டு பேர் காம்போ நல்லா இருக்கும்னு பார்க்க வந்தேன் ரெண்டு சீன் தான் வருவார் ரெண்டு சீனுமே அவர் சூப்பராக பண்ணிட்டு போயிருப்பார் சந்தானன்னா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதில் பண்ணியிருக்காரு அவர் திக்வாய் என்ன பண்ண முடியுமோ அவர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ சாங்கு சொல்கிற அளவுக்கு இல்லை தீம் மியூசிக் வேணால் நல்லாயிருக்கும் ப்ரோ ஹீரோயினுக்கு ரெண்டு சீன் தான் வேலை இல்லை அந்த திக்வாயை இழிவுபடுத்தக்கூடாது சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸில் மற்றபடி எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கும் படம் பக்கானா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வர காமெடி பயங்கரமாக இருந்துச்சு காமெடி இருக்கு நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியிலேருந்து ரொம்ப ஃபைட் இல்லை எதுவும் இல்லை சூப்பராக ஸ்மூத்தாக போகுது புகழ் ஃபேன்ஸ் எதிர் மாஸ்க் இருக்கட்டும் ப்ரோ புகழ் ஃபேன்ஸ் எதிர்பார்த்து வரேன் ப்ரோ அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ ரெண்டு சீன் தான் வந்திருக்காரு நான் ஃபுல்லாக ட்ராவலாக நினச்சேன் அந்தமாதிரி ஒன்றும் ஆகலை
பாட்டு வந்த சீன்லாம் பக்காவா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நல்லா விறுவிறுப்பாக பண்ணு விறுவிறுப்பாக பண்ணுச்சு. நம்மளுக்கே பணம் அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதில் அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா விறுவிறுப்பாக போணுச்சு. காமெடியும் பயங்கரமாக இருந்துச்சு. படம் ஃபுல் பேக்காக இருந்துச்சு. ஃபேமிலியும் பார்க்கலாம், பசங்களும் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். முக்கியமாக பாஸ்கர் சாரும் அப்புறம் சந்தானம் காம்பவும் பயங்கரமாக இருக்குது. ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தான் அந்த படத்தையே ட்ராவல் பண்ண கூப்பிட்டு போனதே அவங்க ரெண்டு பேர் தான். அப்புறம் காமெடி அவங்க ரெண்டு பேர் பண்ணதெல்லாம் அல்டிமேட்டு செம்ம காமெடி. அப்பா அம்மா அப்பா அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க நச்சிருந்தாங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி ஓவராலாக நான் வந்து 9 கொடுப்பேன் 10. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு ஆனால் புகழ் ஃபேன்ஸ்னாவே எதிர்பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் வந்தார், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மிச்சப்படி வேறு லெவல் நான் படம் படம் வந்து நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தானம் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து எல்லாருமே நல்ல திசைன்னு தான் பார்ப்பார். அவர் வந்து லட்சியத்தோடு இருக்காரு, ஆனால் லட்சியம் இல்லாதவங்களாம் லட்சியத்தை பற்றி பேசவே கூடாது. ஆனால் அவர் லட்சியத்தோடு இருக்கிறாரு, அந்த லட்சியம் வந்து கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். அதுமாதிரி வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட கரெக்டாக தான் பேசியிருக்காரு, ஆனால் அதை வந்து மறுநாளே பார்த்தீங்கன்னா ஜாதி வழி பிடித்த சந்தானம்னு போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அவர் வந்து பொதுவாக சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தவங்க வந்து தாழ்த்தி பேசி மற்றவங்களை உயர்த்தி பேசுறதுல ஒன்றுமே கிடையாது. படம் படமாக இருக்கணும், மக்கள் மக்களாக இருக்கணும், அந்த மாதிரி கொண்டுவாங்க. இவர் நடிக்கிறாரா அது மாதிரி நடிக்கணும், இல்லை விட்டு அதை விட்டு இது இந்த கதையை வந்து இதில் விடுறது, அரசியலை வந்து விடுறது, அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்குது, சந்தானம் நல்லா பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார், நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்பிட் வாய்ஸ் அண்ட் கேபிள்ஸ் உங்கள் வீட்டிற்கான ஃபர்ஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸ். நோ காம்ப்ரமைஸ். ஃபார் டீடைல்ஸ் லாக் இன் டு orbitcables.com. Milky Mist, quality and tasty dairy products for every Indian.